எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் இனி வியாயிரம் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நாம பார்க்க போறது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு புதினத்தின் முதல் பாகம் அத்தியாயம் ஆறு போர் முரசு வீட்டு வாசலிலிருந்து குதிரை கிளம்பி போன சத்தம் கேட்டதும் வள்ளி முற்றத்துக்கு வந்தாள் மாரப்ப பூபதி உதைத்து தள்ளிய கத்திகளில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு தாத்தா இந்த கத்தி கேடயம் எல்லாம் நீ செய்து என்ன பிரயோஜனம் நமது மகாராஜாவை பற்றி அப்படி கேவலமாய் பேசியவனை சும்மாதான் விட்டுவிட்டாய் விட்டு விட்டாய் என்று ஆத்திரத்துடன் கத்தினாள் ஏ வல்லி உனக்கு இவ்வளவு கோபம் நீ சொன்னதை தானே நமது பழைய சேனாதிபதியும் சொன்னார் சண்டை வேண்டாம் என்று என்றான் கிழவன் நான் சண்டை வேணாம் என்று சொன்னேனா சண்டை எதற்காக என்று தெரியாமல் தானே கேட்டேன் என்று வள்ளி சொன்னபோது அவள் கண்களில் நீர் ததும்பிற்று ஆமாம் வள்ளி அதை நான் சொல்ல ஆரம்பித்தபோதுதான் இந்த பாவி வந்துவிட்டான் வதாபி சக்கரவர்த்தி புலிகேசி தென்னக தேசத்தின் மீது படையெடுத்து வந்து பல அட்டூழியங்களை செய்துவிட்டு திரும்பி போனதை சொன்னேன் அல்லவா அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக நரசிம்ம சக்கரவர்த்தி வெகு காலம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் கடைசியில் ஆறு வருஷத்துக்கு முன்பு அவர் வதாபியின் மேல் படையெடுத்து சென்றார் அப்போது நமது பார்த்திப மகாராஜாவையும் நமது படைகளுடன் வந்து சேர்ந்து கொள்ளும்படி ஓலை அனுப்பினார் அதற்கு பார்த்திப மகாராஜா அப்படியே செய்வதாகவும் ஆனால் அதற்கு பிரதியாக அன்று முதல் உறையூரிலிருந்து கப்பம் வாங்குவதை நிறுத்திவிட வேண்டுமென்றும் சோழ நாட்டின் புலிக் கொடிக்கு சம மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் செய்தி அனுப்பினார் இதை நரசிம்ம சக்கரவர்த்தி கவனிக்கவே இல்லை மறு ஓலை கூட அனுப்பாமல் படை கிளப்பி போய்விட்டார் அன்று முதல் பார்த்திப மகாராஜாவும் காஞ்சிக்கு கப்பம் அனுப்புவதை நிறுத்திவிட்டார் அது காரணமாகத்தான் யுத்தம் வந்திருக்கிறது வள்ளி இப்போது நீயே சொல்லு பார்த்திபு மகாராஜா முன்வைத்த காலை பின்வைத்து வைத்து சக்கரவர்த்தியிடம் சரணாகதி அடைந்து விடலாமா நமது சிராப்பள்ளி மலையில் போட்ட புலிக் கொடியை தாழ்த்தி பல்லவர்களின் எருது கொடியை மறுபடியும் பறக்க விடலாமா அந்த அவமானத்தை சகித்து கொண்டாவது இந்த சோழ தேசத்து மக்கள் எதற்காக உயிரை வைத்திருக்க வேண்டும் அந்த நியாயம் எல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா நமது பார்த்திப மகாராஜா என்ன செய்கிறாரோ அதுதான் சரி அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எல்லோரும் புல்லாத பாவிகள் அவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள் இந்த மாரப்ப பூபதி நீ சும்மா விட்டு விட்டாயே என்று எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது தாத்தா நமது மகாராஜா எவ்வளவு நல்லவர் தெரியுமா ஆமாம் நமது மகாராஜா ரொம்ப நல்லவர்தான் தான் ஆகையால் தான் இந்த குலங்கெட்ட மாரப்பனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு கூத்தாடினார் என்ன சொல்லுகிறாய் தாத்தா சரியாக தான் சொல்லுகிறேன் இந்த மாரப்ப பூபதி நமது மகாராஜாவின் சொந்த சகோதரன் அல்ல பழைய மகாராஜா ஐம்பது வயதுக்கு மேல் சபலம் தட்டி யாரோ ஒரு மூதேவியை கல்யாணம் செய்து கொண்டார் ஊரில் யாருக்குமே அந்த கல்யாணம் பிடிக்கவில்லை அந்த மூதேவியின் பிள்ளைதான் இந்த மாரப்பன் பழைய மகாராஜா செத்து போகும்போது பார்த்திபருக்கு பிள்ளை இல்லாவிட்டால் இவனுக்கு பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனாராம் விக்கிரம இளவரசர் பிறக்கும் வரை இவன்தான் யுவராஜாவாக விளங்கினான் பார்த்திப மகாராஜா எவ்வளவோ இவனிடம் அன்பு காட்டி அளித்து சேனாதிபதி பதவியையும் கொடுத்திருந்தார் இவனோ குலத்தின் குணம் எங்கே போகும் இவனோடு உனக்கு என்னத்திற்காக சகவாசம் தாத்தா இவனுக்கு நீ ஜோசியம் சொல்லுவது என்ன வேண்டி கிடந்தது உன்னால் ஏற்பட்ட சவகாசம்தான் வள்ளி என்றான் கிழவன் வள்ளி திடுக்கிட்டு என்னால் ஏற்பட்டதா இருக்கிறதே கதை என்றால் உன்னால் ஏற்பட்டதுதான் இத்தனை நாளும் உன்னிடம் சொல்லாமல் வைத்திருந்ததை இப்போது சொல்ல போகிறேன் பள்ளி காலம் ரொம்ப அபாயமான காலம் நமது மகாராஜாவுக்கு என்ன நேருமோ ராஜ்யம் என்ன கதியடையுமோ தெரியாது இந்த மாரப்ப பூபதி யுத்தத்துக்கு போக மாட்டான் என்று மட்டும் எனக்கு நிச்சயமாய் தெரியும் நீ இவன் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்ன தாத்தா ரொம்ப பயமுறுத்துகிறாய் இந்த கரிமூஞ்சியிடம் எனக்கு என்ன பயம் என்று வள்ளி கேட்டாள் நான் சொல்லுகிறத கொஞ்சம் கேளம்மா ஒரு காலத்தில் இந்த மாரப்போ தனக்கு உன்னை கட்டி கொடுக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் தலையில இடி விழ என்றாள் வள்ளி அவன் தலையிலே இடி விழவில்லை என் அம்மா தலையிலே அல்லவா விழுந்தது கிரக சஞ்சார ரீதியாக அப்போது நம் குடும்பத்துக்கு ஏதோ பெரிய விபத்து வரப்போகிறதென்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இந்த மாரப்ப பூபதி தன் ஆட்களை அழைத்துக்கொண்டு வந்து உன்னை தூக்கி கொண்டு போவதாக இருந்தான் இதுவும் எனக்கு தெரிந்தது நீயும் உன் தமையன்மார்களும் அப்போது வீட்டில் இருந்தால் இரத்த கலரி என்று எண்ணிதான் எல்லோரையும் அக்கறையில் நடந்த கல்யாணத்துக்கு போங்கள் என்று அனுப்பினேன் யமன் நடு ஆற்றில் சூறாவளி காற்றாக வந்தான் உன் அண்ணன்மார் எல்லோரும் போனார்கள் சுவாமி உன்னை மட்டும் எனக்கு கொடுத்தார் இப்படி சொல்லிவிட்டு கிழவன் பெருமூச்சு விட்டான் ஆகாயத்தை பார்த்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான் அடுத்து என்ன நடந்ததுன்னு மற்றொரு பதிவுல பாக்கலாம்